அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் தினமும் ஓர் உபதேசம் சத்திய முறிவிற்கான பரிகாரமே நேர்ச்சை முறிவுக்கான பரிகாரமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் நூல் முஸ்லிம் ஹதீஸ் எண் மூவாயிரத்து முன்னூற்று எழுபத்தி ஒன்பது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒருவர் ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்து அதை நிறைவேற்ற முடியாமல் ஆகிவிட்டால் அதற்காக அவர் பரிகாரம் செய்ய வேண்டும் அதற்கு அவர் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கிறதோ அதே பரிகாரத்தை ஒருவர் ஒரு விஷயத்தில் நேர்ச்சி செய்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த நேர்ச்சி முடிவிற்கான பரிகாரமாக அதையே செய்து கொள்ளலாம் அதாவது சத்திய முறிவிற்கும் நேர்ச்சை முறிவிற்கும் ஒரே பரிகாரம் தான் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது சத்திய முறிவு நேர்ச்சை முறிவு இரண்டிற்கும் ஒரே பரிகாரம் என்று ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த பரிகாரம் என்ன அவற்றிற்காக நாம் எதை பரிகாரமாக செய்ய வேண்டும் என்ற கேள்வி எழலாம் இதற்கு பதிலாக திருக்குறானுடைய ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் நமக்கு விளக்குகிறது ஒருவர் ஒரு விஷயத்தில் சத்தியம் செய்துவிட்டு அல்லது ஒரு தேவைக்காக நேர்ச்சை செய்துவிட்டு அந்த சத்தியத்தையோ அல்லது அந்த நேர்ச்சையையோ நிறைவேற்ற முடியாமல் போய்விட்டால் அதை நிறைவேற்றாததற்காக பரிகாரம் செய்ய வேண்டும் அதற்கான பரிகாரம் என்ன என்பதை அல்லாஹ் குரானில் சொல்லும் பொழுது நீங்கள் உங்களுடைய முறிவுக்கு நேர்ச்சை முறிவு அல்லது சத்திய முறிவுக்கான பரிகாரமாக பத்து ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ பரிகாரம் என்பதற்காக பிரத்யேகமான உணவுகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதல்ல நீங்கள் உங்கள் குடும்பத்தினருக்காக தரக்கூடிய அந்த நடுத்தரமான உணவில் பத்து ஏழைகளுக்கு ஒரு நாள் உணவுன்னு சொன்னா மூன்று வேலைகள் அந்த வகையில பத்து ஏழைகளுக்கான உணவு பொறுப்பை ஏற்க வேண்டும் அது அல்லது பத்து ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும் முதல் வாய்ப்பு பத்து ஏழைகளுக்கு உணவு வழங்கது வழங்குவது அது இல்லாவிட்டால் பத்து ஏழைகளுக்கு உடை வழங்குவது அதுவும் இயலாவிட்டால் ஓர் அடிமையை விடுதலை செய்வது அதுவும் முடியாவிட்டால் மூன்று நாட்கள் நோன்பு நோர்ப்பது இது சத்திய முறிவுக்கும் நேர்ச்சை முறிவுக்குமான பரிகாரம் என திருக்குறானுடைய ஐந்தாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் நமக்கு சொல்லுகிறது இயன்றவரை எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நேர்ச்சி செய்வது மார்க்கத்தில நல்லது அல்ல செல்வந்தர்களுடைய செல்வம் வெளிக்கொணரப்பட வேண்டும் என்பதற்கு அல்லாவுடைய தூதர் நேர்ச்சையை அனுமதிக்கிறார்களே தவிர நீ இதை செய்து கொடுத்தால் நான் உனக்காக இதை செய்வேன் என்று அல்லாஹ்விடத்துல டீல் பேசுவது போன்ற ஒரு காரியம்தான் நேர்ச்சை அதனால் இயன்றவரை அதை தவிர்க்க வேண்டும் அல்லாஹுக்கு மாறு செய்யாத விஷயத்தில் அல்லாவுக்கு மாறு செய்யாத விஷயம் என்றால் என்ன மொட்டை அடிச்சுக்கிறேன் முடி வெட்டிக்கிறேன் நாகூர்ல போய் இதை செய்யறேன் அது செய்யறேங்கிற மாதிரி இணை வைப்பான காரியம் அல்லாமல் இவ்வளவு தர்மம் செய்கிறேன் இத்தனை ரக்காத்துக்கள் தொழுகிறேன் இத்தனை ரக்காத்துக்கள் தொழுவது கூட ஆரோக்கியம் அல்ல ஏனென்றால் செல்வந்தர்களுடைய செல்வம் வெளிக்கொணரப்படுவதற்காக அந்த நேச்சை ரசூல் நான் அனுமதிக்கிறேன் ரசூல்லாய் சலுலா சொன்னதில் சொன்னதிலிருந்தே ஏழைகளுக்காக எதையாவது கொடுப்பதைத்தான் நேர்ச்சியாக செய்ய வேண்டும் அதையும் செய்யாமல் இருப்பது நல்லது ஏனென்றால் அல்லாஹ் நிர்பந்தம் டீல் என்கிற அடிப்படையில் அது அமைகிறது என்பதற்காக என்று சொல்லப்பட்ட அந்த மாதிரி அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயத்தில் செய்யப்பட்ட நேர்ச்சியாக இருந்தால் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு போனால் அதற்கு இந்த பரிகாரம் செய்வது செய்வது மார்க்கத்திலே சொல்லித்தரப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒரு விஷயத்தை செய்து முடிப்பேன் என்று சத்தியமிட்டு விட்டு அதற்கு இயலாமல் ஆகிவிட்டால் அந்த சத்திய முறிவிற்கான பரிகாரமாக இந்த காரியங்களை செய்வது அதாவது பத்து ஏழைகளுக்கு உணவளித்தல் அது இயலாவிட்டால் பத்து ஏழைகளுக்கு உடை அளித்தல் அது இயலாவிட்டால் ஓர் அடிமையை விடுதலை செய்தல் அதுவும் இயலாவிட்டால் மூன்று நாட்கள் நோன்பு நோற்றல் என்பதை அல்லாஹ் சொல்லி தருகிறான் புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக வாஹிருத அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல